வணக்கம். உலகமெங்கிலும் நிறைஞ்சிருக்கும் ராஜ் டிவியின் அன்பு தமிழ் நெஞ்ச அடியின் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்று 25 ஜூலை 2024 தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்தசி திதியில் சந்திராஷ்டமம் என்பது புனர்பூசம் மற்றும் பூசம் நட்சத்திரங்களுக்கு வருகிறது. 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்ப்போம். மேஷராசி அன்பர்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய நாளாக இன்று வருகிறது. நாள் முழுவதும் எண்ணியது நடக்கும். முயற்சிகளில் ஈடுபட்டால் எல்லா முன்னேற்றங்களும் வரும். இன்றைக்கு உங்களுடைய உழைப்பு என்பது ரொம்ப முக்கியம். நீங்கள் போடக்கூடிய உழைப்பானது எதிர்காலத்தில் உங்கள் வாழ்க்கையை கண்டிப்பாக தீர்மானிக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைக்கு திரும்பின திசையெல்லாம் உங்களை பத்தி புகழ்ந்து பேச போறாங்க. ஏன்னா என்றைக்கோ நீங்க செய்த ஒரு நல்ல காரியத்துடைய பலனை யாரோ ஒருவர் அனுபவித்திருப்பார். அந்த நன்றி கடன் காரணமாக ஆத்மார்த்தமா உங்களை புகழ்ந்து பேசக்கூடிய காலங்களாக இந்த காலங்கள் வருகிறது. மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கு யாருக்காவது கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு நீங்க போய் ஒரு உதவி செய்யலாம். அது சாப்பாடாக கொடுக்கலாம், உணவு வஸ்திர தானமாக இருக்கலாம், இல்ல வேற எந்த கல்விக்கு ஒரு நோட்டு புஸ்தகம் பேனா கூட வாங்கி கொடுக்கலாம். அது பத்தி பொருள் இல்லை. உங்கள் வசதிக்கேற்ப நீங்கள் செய்கின்ற தர்மம் உண்மையா சொல்லணும்னா உங்கள் தலையை காக்கும். கடகராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் சிரமமான நாளாக இருக்கு. கொஞ்சம் எதிரிகள் தொல்லை, எதிர்மறையான எண்ணங்கள். இந்த சந்திர பகவான் ஆட்சி பெறக்கூடிய கடகராசிக்கு ஒரு விசேஷம் உண்டு. எண்ண அலைகள் நிக்காம ஓடிக்கிட்டு இருக்கிறது அது ஒரு காரணம். இந்த சந்திரன் வந்து வேகமா இயங்கக்கூடிய ஒரு கிரகம். அதனால மனதை கட்டுப்படுத்தினால் இந்த உலகையே கட்டுப்படுத்த முடியும். இதுதான் வாழ்க்கையுடைய உண்மையான தத்துவம். சிம்மராசி அன்பர்களுக்கு ரொம்ப உற்சாகம் தரக்கூடிய நாள். தன்னிச்சையாகவே தன்னம்பிக்கையினால் வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய ஒரு ராசி என்பது சிம்மராசி. அப்படிப்பட்ட உயர்ந்த சிம்மராசி அன்பர்களாகிய உங்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப சிறப்புமிக்க நாளாக வருகிறது. கன்னிராசி அன்பர்களுக்கு பண வரவு பொழியக்கூடிய நாள். இப்போ பணம் என்பது ஒரு அத்தியாவசியம். ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி பணம்னா என்ன அப்படிங்கிறதுக்கு மாறி, இப்போ பணம் இல்லாமல் பிறப்பிலிருந்து இறப்பு வரை ஒரு விஷயம் கூட செய்ய முடியாது. அந்த பணம் நிறைய வரப்போகுது, அதை சேர்த்து வச்சுக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. துலாம் ராசி என்பவர்களுக்கு அன்பு பாசம் கிடைக்கக்கூடிய நாள். உங்கள் மேலே உங்கள் பெற்றவர்களாக இருக்கட்டும், கணவன் மனைவியாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், ஏன் நீங்கள் பெத்த குழந்தைகிட்டேருந்து ஒரு அன்பு வருதுன்னு சொன்னால் அது எவ்வளோ ஸ்பெஷல். அப்படிப்பட்ட அன்பை அனுபவிக்கக்கூடிய நாளாக இன்று உங்களுக்கு வருகிறது. நீங்கள் பாக்கியசாலிகள். விருச்சிகராசி என்பவர்களுக்கு மன அமைதியும் நிறைவும் தரக்கூடிய நாள். இறைவனுடைய அருளில் ரொம்ப முக்கியமானது செல்வமோ பதவியோ பொருளோ அல்ல. ரொம்ப முக்கியமானது என்னன்னா மன நிம்மதி. வாழ்க்கையில் எல்லோரும் பயணிப்பது எதுக்குன்னு அவங்களுக்கு தெரியாது பல பேருக்கு. ஆனால் மன அமைதி யாருக்கு இருக்கோ அவங்களுடைய சிந்தனைகளும் செயல்பாடுகளும் வித்தியாசமாக இருக்கும். அப்படிப்பட்ட இறைவனுடைய அருளால் இன்றைக்கு நீங்கள் மன அமைதியை பெறப்போகிறீர்கள். மிதுனராசி நேயர்களுக்கு அமைதி என்பது தேவை. இன்றைக்கு தேவையில்லாத எண்ணங்கள் மனசில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதனால விட்டு விலக வேண்டிய நாள். நாவை அடக்கினாலே போறோம், இந்த உலகத்தையே அடக்க முடியும். இந்த வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது வார்த்தை. இந்த வார்த்தையினால சாம்ராஜ்யங்கள் கூட அழிஞ்சு போயிருக்கு. அதனால நீங்க இன்னைக்கு பேசாமல் இருப்பது ரொம்ப நல்லது. மகர ராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய பரிசு என்று ஒன்று காத்திருக்கிறது. நேர்மையுடன் நிம்மதியாக தன்னம்பிக்கையுடன் நீங்க உழைப்பை இன்னைக்கு போடும்போது உங்களுக்கான பரிசு உங்களை சேர்ந்து வந்து அடையும். இப்ப வந்து இன்னைக்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு சென்று அவருக்கு அர்ச்சனை செய்து வரும்பொழுது மிகுந்த நல்ல பலன்கள் கிடைக்கும். கும்பராசி நேயர்களுக்கு இன்றைக்கு ரொம்ப உங்க மனசுல நீங்க செய்யற விஷயமே மிகப்பெரிய பெருமையை கொடுக்கும். நாமே நம்மளை பத்தி பெருமை அடைகிற ஒரு அந்த ஃபீலிங் இருக்கு இல்லையா, எதுக்கும் இணையாகாது. அப்படிப்பட்ட மனநிலைமை இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்கும். சகோதர சகோதரிகளுடைய அணுகுகளும் நண்பர்களுடைய ஆதாயம் இதெல்லாம் கிடைக்கும். இன்றைய நாள் உங்கள் வாழ்க்கையின் சிறப்புமிக்க நாளாக வருகிறது.
மீனராசி அன்பர்களுக்கு, காதலில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு, யாரை நீங்கள் காதலிக்கிறீர்களோ அந்த காதலை நீங்கள் சொல்லி ஆகணும். இன்னைக்கு ஒருதலை காதலாக இருக்கக்கூடிய அனைத்து பேரும் உங்களோட காதலை இன்று வெளிப்படுத்தலாம். கண்டிப்பாக அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்களுடைய காதலன் காதலி உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் ஜெயிக்கும், திருமணத்தில் முடியும். இன்று 25 ஜூலை 2024 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்த்தோம். அத்துணை ராசிக்காரர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமான் சகல சௌபாகியங்களையும் தந்து அருள் புரிவார் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.